ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. தாய்மார்களே, இந்த மேடையின் மீது இருக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய அன்பு தலைவர்களே, ஒரு ஒரு துறையில நிபுணர்களாக எக்ஸ்பர்ட்டாக இருந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள். ஹண்டே அவர்களுடைய நூல்களுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்றால் வருபவர்களுக்கு அது அது அந்த அளவுக்கு தகுதி இருக்கணுங்க ஐயா, அது ரொம்ப முக்கியம். இந்த மேடையினுடைய ஆளுமைகளை பாருங்க, எல்லா துறையிலும் கூட சிறந்து விளங்கக்கூடிய நிபுணர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். முதல்ல அந்த நிபுணர்களுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு சாதாரணமான ஒரு புத்தக வெளியீட்டெல்லாம் இல்லைங்க, இந்தியாவில் எங்கேயுமே இது போல் நடக்காது. 97 வருடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், வெரி ஷார்ப் பிரெயின். எனக்கு இதுவரை 159 கடிதங்கள் எழுதியிருக்கிறீங்க ஐயா, 3 வருஷத்தில் 159 லெட்டர்ஸ், 159 கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். அரசியல் குறிப்புகள், அட்வைஸ், சஜஷன், வார்னிங் எல்லாமே கொடுப்பீங்க உங்களுடைய குறிப்புகளில். 159 கடிதங்கள் எனக்கு மட்டும் வந்திருக்கு, அது போன்ற எல்லோருக்கும் வந்திருக்கும். அவ்வளோ ஷார்ப்பான ஒரு பிரெயின். மேடையில் ஒரு தலைவர் சொன்னது போல, இந்திய அரசியலை பல இடத்துல பார்த்தோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் காலத்திலிருந்து எம்எல்ஏவாக, அமைச்சராக, வேறு வேறு காலகட்டத்தில் தமிழக அரசியலை உற்று பார்த்தவங்க. 97 ஆண்டுகள் என்பது சாதாரணமாக இல்லைங்க, இட் இஸ் மச் மோர் தென் தி ஏஜ் ஆஃப் அவர் கண்ட்ரி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். 47 பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய, அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய மனிதர்கள் அற்புதமாக வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய நீதி அரசர்கள் பி.என். பிரகாஷ் ஐயா அவர்கள் பேசியதை நாம் எல்லோருமே கேட்டோம். அற்புதமான ஒரு நீதியரசர் இங்கே அவர் நேரம் கொடுத்து வந்து ரத்தன சுருக்கமாக அரசியலமைப்பு சட்டம், அதில் ஏற்பட்ட குளறுபடிகள், திருத்தத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீதியரசர் டாக்டர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் ரொம்ப நுவான்ஸ்டாக அந்த சட்டத்தினுடைய நுவான்சஸ்குள்ளே போயிட்டு வெளியே வந்தார். நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ நுவான்ஸ்டாக பேசுனாங்கன்னு. ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாமதமாக வந்தாங்க, எப்பொழுதும் நேரத்துக்கு வரக்கூடியவர். இன்றைக்கி சென்னையில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. நம்ம அடையார் பிரிட்ஜை தாண்டி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனில் கேவின் ஆயிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக் ஜாம் இந்த பக்கம். நானும் கூட வண்டியை நிறுத்திவிட்டு நடந்து வந்தேன் கடைசி ஒரு 300 மீட்டர், ஏன்னா வேகமாக அந்த டிராஃபிக்கை பீட் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால் தாமதமாக இன்றைக்கி வந்த உடனே மேலே வரும்போதே ரொம்ப அஜிட்டேட்டாக வந்தாங்க, ஐயோ தாமதமாயிருச்சு, மன்னிச்சுக்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருந்து எல்லா நல்ல குணங்களும் எடுக்கக்கூடிய ஒரு மனிதர் ஐயா கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு நியாயமாக 1 மணி நேரம் கொடுத்துருக்கணும். அவ்வளோ அற்புதமாக பேசக்கூடிய ஒரு தலைவர். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் நிறைய மேன் ஆஃப் மல்டிபிள் ஹேட்ஸ். 2G கேஸை இவர் தான் உலகத்துக்கு முதன் முதலாக வெளியே கொண்டு வந்தவர். பேராசிரியராக இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய சீஃப் லைப்ரரியனாக இருக்கிறாங்க, ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. நிறைய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு தமிழர் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆச்சாரியா என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக தலைமையுரை பேச்சை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஐயா டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்கள். சில பேர் மட்டும்தான் தமிழகத்தில் இப்படி சொல்ல முடியும். அண்ணாதுரை ஐயா காலத்தில் எம்எல்ஏவாக இருந்து, மறுபடியும் எம்எல்ஏவாக இருந்து, எம்பியாக 2 முறை இருந்து, புரட்சி தலைவி அம்மாவினுடைய கேபினெட்டில் அமைச்சராக இருந்து, அதன் பிறகு ஒரு கல்வி குழுமத்தை ஆரம்பித்து இன்னைக்கு உலகத்தினுடைய 1 of the best யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ரிசர்ச்சுக்கு பெயர் போன விஐடியாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு நிபுணர் ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நூலினுடைய கருத்துரை அளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக அற்புதமாக பேசினாங்க. அண்ணன், நான் இன்றைக்கி அரசியல் பேச முடியாது, காலத்தினுடைய கட்டாயம். காரணம், அண்ணன் பேசலாம், அரசியல் கட்சியை சாராதவர். ஆனால் நான் அரசியல் கட்சியை சார்ந்த காரணத்தினால் என்னால் பெருசாக இன்றைக்கி அரசியல் பேச முடியாது. காரணம், வந்திருப்பவர்கள் எல்லாமே அரசியல் கலக்காத ஒரு பொது மேடைக்கு வந்திருக்கிறாங்க. மிக அற்புதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள், குறிப்பாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, என்னென்ன தவறுகள் சில அரசியல் கட்சிகள் சில காலகட்டத்தில் செய்தது, இன்றைக்கி எப்படி அதே அரசியல் கட்சி மாற்றி பேசுகிறாங்க, ரத்தன சுருக்கமாக பேசியிருக்கிறாங்க. ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக மேடையின் மீது நம்முடைய சந்தோஷம் ஐயா இருக்கிறார், விஜிபி குழுமத்தினுடைய தலைவர், உலகம் முழுவதுமே
திருவள்ளுவருடைய சிலையை நிறுவ வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிறுவிக்கொண்டிருக்கின்றார். இப்போதான் அவருடைய பிறந்தநாள் முடிந்திருக்கிறது, இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். இந்த டைலன் தாமஸ் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு போயம் எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில், டு நாட் கோ ஜென்டில் இன் டு த குட் நைட், ஓல்ட் ஏஜ் ஷுட் பேர்ன் அண்ட் ரேவ் அட் த க்ளோசிங் ஆஃப் த டே, ரேஜ் அண்ட் ரேஜ் எகெயின்ஸ்ட் த டையிங் ஆஃப் த லைட். அது மாதிரி ஒரு போயம் இருக்கும். இது இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் கிறிஸ்டோஃபர் நோலன் மிக அற்புதமாக இந்த போயமை வந்து கேப்சர் பண்ணி அந்த படத்தில் ஒரு தீமாக கொண்டு வந்திருப்பார். இந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் முழுவதுமே டு நாட் கோ ஜென்டில் இன் டு த குட் நைட், அதாவது காலம் நெருங்கி வரும் பொழுது அதை வேகமாக சாய்ந்து கொடுக்காது, டு நாட் கோ ஜென்டில், சண்டை போட்டு காலத்தினோட கடைசி நேரத்தில் போராடு. ஓல்ட் ஏஜ் ஷுட் பேர்ன் அண்ட் ட்ரேவ் அட் த க்ளோசிங் ஆஃப் டே, நேரம் நமக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் பொழுது உன்னை இன்னும் வருத்தி கொண்டு பணியை செய், ரேஜ் அண்ட் ரேஜ் அகேன்ஸ்ட் த டையிங் ஆஃப் த லைட், கண் முன்னால் வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த சினமும் அரச்சினமும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறான். அதற்கு அற்புதமான உதாரணம் டாக்டர் எச் வி ஹண்டேயா அவர்கள், இங்க இருக்கக்கூடிய ஐயா சந்தோஷம் அவர்கள், அற்புதமான உதாரணம். செய்யக்கூடிய சாதனைகளுக்கு வயது ஒரு தடை இல்லை, எந்த வயசில் என்ன வேணாலும் செய்யலாம். 159 கடிதங்கள் கட்சியினுடைய மூத்த ஒரு தலைவராக, கட்சியினுடைய ஒரு தொண்டனுக்கு 159 கடிதம், பேப்பரில் எந்த கட்டிங் வந்தாலும் அவருடைய ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அனாலிசிஸ் என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்கும், 6 கழித்து இந்த கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும், நீட்டாக குறிப்பு போட்டு ஆஃபீஸ் அனுப்பிடுவார். அதை படிச்சுட்டு நான் ரிப்ளை கொடுக்கணும், ஐயா படித்தேன், இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன், கற்றுக்கிட்டேன். அந்தளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய மனிதன் ஐயா ஹச் வி ஹண்டே அவர். எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க, அது ஒரு புதுசு கிடையாதுங்க ஐயாவுக்கு. ஆனால் 2 முக்கியமான புத்தகங்கள் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம அதிகமாக பேச வேண்டியது ஐயாவுடைய கம்பராமாயணத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு, அது இன்னும் பேசப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. காரணம், கம்பராமாயணம் ஒரு சாதாரணமான ஒரு இலக்கியம் கிடையாது, தமிழகத்தினுடைய ஆளுமை மிக்க மனிதர்கள்லாம் அதை பல இடத்துல பே, ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே செல்ல வேண்டும். அதற்கு ஒரு அற்புதமான கம்பராமாயணத்தினுடைய ரெண்டிஷன் என் ஆங்கிலம் ரொம்ப கஷ்டங்க ஐயா, பிகாஸ் த ரிச்னஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் இஸ் ஸோ ஹை, அதை நீங்கள் அப்படியே ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்துட்டு போக முடியாதுங்க, தெரியாது, புரியாது, அதனுடைய தாக்கம் தெரியாது. அது ஒரு மனிதன் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கின்றார், அதை எல்லோரும் இந்தியாவில் படிக்கணும் அப்படின்னா ஹண்டே ஐயாவுனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு கம்பராமாயணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பெருமையாக தூக்கி காட்டினாங்க, நீ யோசிச்சிருக்கலாம் எதற்கு அந்த புக்கை எடுத்து காட்டினாங்க, அதை எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம் ஐயாகிட்டு இருக்கு, அதை நீங்கள் எல்லாம் படிக்கணும். கம்பராமாயணத்தை பொறுத்தவரை நீதிபதி அப்போ நீதியரசர் எம் எம் இஸ்மாயில் ஐயா அவர் காலத்தில் வெளியிடப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதுவும் தமிழகத்தில் முகமது ரேலா போன்ற அற்புதமான மனிதர்கள் எல்லாம், ரேலா ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன், அவங்க எல்லாம் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்து பொது மேடையில் பொது இடத்துல பேசணும். இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் கம்பராமாயணத்தை அத்தாரிட்டி, சம் ஆஃப் த பெஸ்ட் அத்தாரிட்டி ஆன் கம்பராமாயணம் தமிழில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், பெஸ்ட் அத்தாரிட்டி, நீதிபதி, டாக்டர்ஸ், பட்டி தொட்டிகள், ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு சின்ன தடங்கள், அந்த கம்பராமாயணம் எந்த அளவுக்கு செல்ல வேண்டுமோ செல்லாமல் இருக்கு. அதை இந்த மேடையில் ஐயாவின் சார்பாக நான் உங்களுக்கு வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஐயாவுனுடைய கம்பராமாயண புத்தகத்தை எல்லா இடத்துலையும் நீங்கள் சேர்த்தணும், படிக்கணும், அது மிக மிக முக்கியம். குறிப்பாக அந்த 2 புத்தகத்தை நம்ம எல்லோருமே படிக்க வேண்டும், ஏன்னா நிறைய கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா விஸ்வநாதன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு மிக முக்கியமான 2 கன்சர்னை ரைஸ் பண்ணாங்க. அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டினுடைய கடைசி ஸ்பீச்சில் ஹீஸ் விஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் என்ன, இன்னைக்கு பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது, மிக முக்கியமான ஒரு பார்வை. 2 முக்கியமான பார்வை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், குறிப்பாக நம்முடைய நாடு எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சைனா உட்பட சைனாவில் டாலர் பில்லியனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாட்டில் 200 தொட்டுக்கிட்டு இருக்கு, டாலர் பில்லியனர்ஸ் இவ்வளோ அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள், த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் ரொம்ப அதிகம் அப்படின்னு. அதற்கு அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, த பிரைம் மினிஸ்டர்ஸ் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் திஸ், சண்டை போட்டு போட்டி போட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு இன்னும் 20 கழித்து வரக்கூடிய முதல் பிரச்சனை என்பது இந்த அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பதுதான் முதல் பிரச்சனையாக இருக்கும் என்பதை பிரதமர் 2010 பேசுகிறாங்க. ஆலிகோபோலி மோனோபோலி உடைக்கிறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் உருவாகக்கூடாது என்று நினைக்கின்றோம். குறிப்பாக 43% நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுரேஷ் டெண்டுல்கர் ரிப்போர்ட்டில் பிலோ பாவர்ட்டி லைன் அவங்கள மேலே கொண்டு வரணும்,
சுய தொழில் தொடங்கணும், ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணும், முத்ரா லோன்ஸ், எஸ்எம்இஸ். இந்தியா டசன்ட் நீட் 1 பில்லியனர், இந்தியா நீட்ஸ் 1 லாக் லக்பதி என்பதற்காக பெண்களை எல்லாம் இன்னைக்கு லட்சாதிபதி அக்காக்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஸோ ஐயாவுடைய கருத்து மிக முக்கியமான கருத்து, 2 கருத்துக்கள். அதை இன்னைக்கு லீடர்ஸாக அரசியல்வாதிகளாக நாம் எப்படி அதை அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கன்சர்னை வச்சிருக்கிறாங்க. ஐ வெல்கம் இட் சார். அதனால தான் பிரதமர் அவர்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் ஒருபடி இன்னும் மேலே போயிட்டார். பிரதமர் சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் 100,000 பேர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. 100,000 இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அவர்களுக்கு எந்த அரசியல் குடும்பத்தோடும் தொடர்பு இருக்கக்கூடாது. ஏன்னா பிரதமர் சொன்ன முதல் லைனை மட்டும் படிக்காதீங்க, 2வது 3வது லைனையும் படிக்கணும். 100,000 பேர் வரணும், எந்த அரசியல் குடும்பத்தோடு தொடர்பு இருக்கக்கூடாது, அவர்கள் குடும்பத்தில் யாருமே அரசியல் இருக்கக்கூடாது, அந்த 100,000 பேர் எனக்கு உடனடியாக வரணுங்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பிரதமர் விருப்பப்படுவது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த அடித்தட்டிலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதி முதல்ல அந்த பிரச்சனையை உணர்ந்திருக்க வேண்டும். அவன் அடிபட்டு நொந்து அவனை போட்டு மிதிச்சு அவன் ஒருத்த கிளம்பி வருவான், ஒருத்த அவன் 10 வருஷம் 15 வருஷம் ஆகும், அப்படியே அந்த சேத்துல புரண்டு வெளியே வரணும். அந்த 100,000 பேர் இன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அந்த 100,000 பேர் 20 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு இன்றைக்கு நாம் உள்ளே அனுப்பக்கூடிய அந்த 100,000 இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இந்த சுதந்திர தின உரையில ரெட் போர்ட்ல பேசியிருக்கிறாங்க. அந்த 100,000 பேர் உடனடியாக ஜெயிக்க மாட்டாங்க, பல எலெக்ஷன் தோத்து நின்று வரணும். அதை ஒரு மெசேஜ் ஆடுங்க, இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை கான்ஸ்டியூஷன், அதை நாம் பாதுகாக்கணும், டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது. எல்லாருமே பேசுகிறாங்க, நீதியரசர்கள் பேசியிருக்கிறாங்க. அதற்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள், வரக்கூடிய தலைவர்கள் பிஸ்னஸில், இண்டஸ்ட்ரியில், எஜுகேஷனல் ஃபீல்டில், மீடியாவில், எல்லா துறையிலும் அதுபோன்ற அற்புதமான மனிதர்கள் வர வேண்டும். அதற்கு இந்த 100,000 பேர்த்தை பயன்படுத்தும். இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஏன்னா இதை பற்றி அதிகமாக நம்ம பேசணும். பிரதமருடைய சுதந்திர தின உரையில் எல்லாம் பேசணும், ஆனால் அந்த 100,000 அரசியல்வாதிகள் வேண்டும் என்று பிரதமர் சொன்னதை பேப்பரில் ஏதோ சைடில் அப்படி ஒரு லைனை போட்டுட்டு போயிட்டான். அது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கி நாம் பேசும்போது 2 புத்தகங்கள், ஒரு புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்களே இதற்கு வந்து வாழ்த்துறை கொடுத்துருக்கிறாங்க. பிரதமர் ஆவதற்கு 1 ஆண்டு இருக்கும் பொழுது 2013 குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு ஹச்வி அண்டே ஐயா மேலே ரொம்ப ஒரு பிரியம், எனக்கு நன்றாக தெரியும். பல முறை அண்டே ஐயா அவர்கள் பிரதமரை சந்திக்க வரும்பொழுது ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அண்டே ஐயா பிரதமர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. வீல் சேரில் வந்தாங்கன்னா பிரதமர் அவர்கள் அண்டே ஐயா வந்திருக்கிறாங்க பார்க்குறக்குன்னு சொன்னால் அவர் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்து நடந்து போய் புரோட்டோகால்லாம் தாண்டி ஒரு முறை அண்டே ஐயாவை சந்தித்தாங்க. நானும் அப்போ கூட இருந்தேங்க ஐயா. அது பிரதமர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்கிறதையும் நான் பார்த்தேன். பிரதமருடைய க்ரீன் ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க, எஸ்பிஜி கிட்ட ஏதோ சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கே போகணுன்னாங்க. அதை தாண்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ரொம்ப நெருடலான ஒரு பாதை, அதில் அப்படியே தாண்டி அவர் பாட்டுக்கு வந்தாங்க. எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரில, பின்னாடி வந்துகிட்டு இருந்தோம். நேராக வேறு சச்சிவி ஹண்டே அப்படின்னு கேட்டார். நீங்கள் வீல் சேரில் முதல் ஆளாக உட்காந்துருந்தீங்க, அத்தனை பேர்த்த தாண்டி உங்கள்கிட்ட வந்தாங்க, நீங்கள் எந்திரிக்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சிங்க, உங்கள் கையை பிடிச்சி அழுத்தி உட்கார வச்சுட்டு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மிஸ்டர் ஹண்டே அப்படின்னு உங்கள்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் என்னுடைய காதில் இருக்குதுங்க ஐயா. 2 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட அந்தளவுக்கு உங்கள் மீது ஒரு பெரிய மரியாதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். நீங்களும் அதை விட 2 மடங்கு பிரதமர் மீது மரியாதை வச்சிருக்கிறீங்க. அதனால தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புத்தகம், வேறு ஒன்றும் இல்லைங்க ஐயா. இந்த ஆண்டில் 97 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸ் யாருக்காவது நேரம் இருந்ததுன்னா 10,000 பக்கங்கள் அண்ணன் சொன்னதே குறைவு தான். அது புத்தகமாக பார்த்தீங்கன்னா 17 வால்யூம்ஸ் இருக்கு, பெரிய பெரிய புத்தகமாக ஃப்ரீயாக எல்லாமே பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் இருக்கு. அதை படிப்பதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை. நம்மளாம் 370 வந்துருச்சா, அதை மட்டும் ஓப்பன் பண்ணி என்னென்னு படிச்சுட்டு வெளியே வர ஆட்கள். அதை முழுவதுமாக ஒரு மனிதன் படித்து அதை ரத்தன சுருக்கமாக டிஸ்டார்ஷன்ஸ் டட், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பிரச்சனைகள்லாம் மேடம் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை ரத்தன சுருக்கமாக ஒரு புத்தகத்தில் போட்டிருக்காங்கன்னா இதை படிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. என்னுடைய அன்பானது வேண்டுகோள், அரசியலில் யாருக்கு ஆர்வம் இருக்குது, சமுதாயத்தில் யாரின் மீது ஆர்வம் இருக்குது, ஒரு ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் நம்ம கமெண்ட் போடுறோம், கருத்து போடுறோம், லைக் போடுறோம், டிஸ்லைக் போடுறோம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு அதை படி, பி எஜுகேட்டட், பி இன்ஃபார்ம்ட், என்ன நடக்குது, எக்ஸாக்ட்லி என்ன பிரச்சனை, இதை நீங்கள் நாம் எல்லாரும் செய்யணும் என்பது அன்பான வேண்டுகோள். எதோ நம்ம பார்க்குறோம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குற நேரத்தில் பாதி புத்தகத்தை படிச்சலாம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சி 2 புத்தகத்தையும் கூட 5,000 பிரதிகளை நம்ம வாங்குறோம். 2 புத்தகங்களும் வில் கெட் 5,000 காப்பீஸ். இது நம்ம எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் அனுப்புகிறோம். ஏற்கனவே இதுவரை பல புத்தகங்களை வாங்கி அனுப்பியிருக்கோம்.
ஸோ தயவு செய்து நம்முடைய தொண்டர்கள் இதை வாங்கி படிங்க. ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டை இன்ஃபார்ம்டாக, மெச்சோர்டாக, ஒரு அகடமிக் ஓரியன்டாக, ஒரு ஹையர் லெவல் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் டிஸ்கோர்ஸை கொண்டு போக வேண்டும் என்றால் முதல் அரசியல்வாதிகள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டும். அதுவும் குறிப்பாக இதுக்குள்ளே என்ன ரொம்ப உள்ளே போனீங்கன்னா, ஒரு இரண்டு கருத்துக்களை மட்டும், அம்பேத்கரையாவை பற்றி ஒன்று, குறிப்பாக இந்த எமர்ஜென்சி டிஸ்ட்ராக்ஷனை பற்றி ஒன்று, இரண்டு கருத்துக்களை மட்டும் உங்கள் முன்னால் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு அரசியல்வாதியாக அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை நம்பக்கூடிய ஒரு மனிதனாக அம்பேத்கர் ஐயா வந்து ஒரு அசாதாரண மனிதர். இந்த புத்தகத்தில் வந்து மரியாதை செய்திருக்கின்றார். ஏன்னா வைஸ்ராய்ஸ் கவுன்சில் இருந்த பொழுது, சுதந்திரத்திற்கு முன்பு, அம்பேத்கர் ஐயா வாஸ் அ பார்ட் ஆஃப் த வைஸ்ராய்ஸ் கவுன்சில். அது சாதாரணமாக இல்லை. ஒப்புகி ஜப்பானே அம்பேத்கர் ஐயாவை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்கலை. ஹி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் இரிகேஷன். இந்தியாவுடைய நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட துறை வைஸ்ராய்ஸ் கவுன்சிலில் அம்பேத்கர் ஐயாவுடைய காலத்தில் கையில் இருந்துச்சு. அம்பேத்கர் ஐயா நமக்கு எல்லாம் சட்டமேதை சட்டமேதைன்னு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சி வச்சிடும். ஹீஸ் அ ஸ்டேட்ஸ்மேன் ஃபார் எக்ஸலன்ஸ். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் டெவலப்மெண்ட் ஓரியன்ட், வளர்ச்சி, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹீஸ் அன் அத்தாரிட்டி. ஆனால் என்ன நடந்ததுன்னா, சில அரசியல் கட்சிகள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்க பார்த்தா. அம்பேத்கர் ஐயா தன்னுடைய ராஜினாமா கடிதம், நேரு அவர்களுடைய கேபினெட்லேருந்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தில் எழுதியிருப்பாங்க. அது எல்லோருமே படிக்கணும். நேரு ஐயா, நீங்கள் அமெரிக்கா போகும்போது பொறுப்புன்னு ஒருத்தர் கொடுக்குறீங்க. நான் பிறந்த ஜாதி உங்களுக்கு பிரச்சனையா, அதனால் நான் வெதர் லா மட்டும்தான் நான் மேனேஜ் பண்ணுமா? ஐ எம் ஒன்லி எலிஜிபிள் டு டேக் கேர் ஆஃப் த லா மினிஸ்ட்ரி. எனக்கும் டெவலப்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ண வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. ஐ வாண்ட் ஹேண்டில் தோஸ் இரிகேஷன் சம்பந்தமாக. ஏன்னா நாடு இப்போ தான் வளருது. ஃபர்ஸ்ட் கேபினட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம். அதில் எனக்கு நிபுணத்துவம் இருக்கு. என்னுடைய ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இந்த கேபினெட்ல எங்கே வச்சிருக்கீங்க? வேர் இஸ் மை ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்? உங்களுக்கு அப்புறம் நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நான் எங்கே இருக்கேன்? இது இன்றைக்கும் தமிழகம் உட்பட எல்லா மாநிலத்திலும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சமுதாயத்தில் பிறந்துட்டீங்களா? ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் நம்பர் 33 அவுட் ஆஃப் 35 கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் 34 அவுட் ஆஃப் 35 கேபினெட். இதை அம்பேத்கர் ஐயா அப்போவே உடைக்கணும்னு நினச்சார். சண்டை போட்டு தான் வெளியே வந்தார். இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அம்பேத்கர் ஐயா அவனுடைய பன்முகத்தன்மை உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த ஆர்டிகல் 370 நம்ம சொல்கிறோம், அது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து 370 இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ஐயாவுடைய புத்தகத்தில் அது விவரிச்சிருக்கிறாங்க. அது கான்ஸ்டியூஷனல் டிராஃப்டிங்கில் 306A. காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது 306A அதாக தான் இருந்துச்சு. அதை ரீநம்பர் பண்ணாங்க திரும்ப. அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்லாம் முடிஞ்சு அதை கான்ஸ்டியூஷனாக ஃப்ரேம் பண்ணும்போது சில நம்பர்ஸை ரீஃப்ரேம் பண்ணும்போது 306A பிகேம் 370. ஸோ அந்த 306A கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த அம்பேத்கர் ஐயா அப்ஜெக்ட் பண்ணாங்க, வேண்டாம் என்று சொன்னார். அப்ப ஷேக் அப்துல்லா ஐயா சந்திச்சு ஒரு பேசுறாங்க, ரங்கராஜ் பாண்டியன் அதை கோட் பண்ணா. அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஆங்கில வார்த்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்னாருன்னா, யூ வாண்ட் த ஹோல் ஆஃப் இந்தியா டு டிஃபெண்ட் காஷ்மீர், யூ வாண்ட் த ஹோல் ஆஃப் இந்தியா டு டேக் கேர் ஆஃப் காஷ்மீரிஸ், பட் யூ டோன்ட் வாண்ட் காஷ்மீர் டு பி அ பார்ட் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா. திஸ் இஸ் ட்ரீசன் விச் ஐ டிஸ்அக்ரி. தமிழ்ல சொன்னாங்க, இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்தியா எல்லாம் சேர்ந்து காஷ்மீரை டிஃபெண்ட் பண்ணும். நே ஷேக் அப்துல்லாவுடைய வார்த்தை வேற மாதிரி இருந்துச்சு. காஷ்மீர் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் டு இந்தியா. ஸோ நாங்கள் உங்களுக்கு முக்கியம், பிகாஸ் நாங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் சென்டராக இருக்கிறோம். எங்களை நீங்கள் சரியாக பார்த்துக்கலீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அது அப்போவே இந்த சோகால் செசஷன், இந்த பிரிவினைவாதத்துக்கெல்லாம் அப்போவே தடை போட்டு தான் 306A எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 306A அம்பேத்கர் ஐயா செய்ய மாட்டாங்க. எப்படி கொண்டு வந்தார்? அன்னைக்கு ஹரிசிங் ராஜாவுடைய திவானாக, ஒரு பெரிய சட்டமேதையாக, ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய ஒரு அரசியல் தலைவராக இருந்த கோபால்சாமி ஐயங்கார் அவர், நேரு ஐயா சொல்கிறாங்க இது அம்பேத்கர் ஐயா செய்ய மாட்டாங்க, கோபால்சாமி ஐயங்கார் ஐயா நீங்கள் செய்யுங்க அப்படி. உடனே கோபால்சாமி ஐயங்காருக்கு நல்லா தெரியும் இது எப்படி கொண்டு வரணும். இஸ் அ வெரி ஸ்மார்ட் மேன். அவருடைய வேலை என்ன? நேரு ஐயா சொல்லிட்டாங்க 306A கொண்டு வரணும். 306A கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட் ஒரு வேலை செய்கிறார். அதாவது இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கான காஷ்மீருடைய 4 பேரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அந்த 4 பேரை வந்து நாமினேஷன் பேசிஸில் கொண்டு போகிறாங்க. அதாவது அன்றைய காஷ்மீருடைய சோகால்டு பிரைம் மினிஸ்டர் அவர் நாமினேட் பண்ணலாம் 4 பேர். அந்த 4 பேரை நாமினேட் பண்ணிக்கிறாங்க. அந்த 4 பேர் நமக்கு தெரியும், மிர்சா முகமது அஃப்சல் பேக், மௌலானா முகமது சையத் மசூதி, மோட்டிராம் பேக், ஷேக் அப்துல்லா அவர்கள். 4 பேரை ஷேக் அப்துல்லா அவரே நாமினேட் பண்ணுறாங்க.
நான்கு பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு, ஆர்டி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களுக்கு, கோபாலசாமி ஐயங்கார் அவர்களுக்கு. கோபாலசாமி ஐயங்கார் அவர்களுக்கு நான்கு பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வேண்டும் என்று. இது எப்படின்னாங்க, ஒரு குற்றவாளியை மேடையின் மீது ஏற்றுறீங்க, ஏப்பா நீ குற்றம் பண்ணியிருக்கியா அப்படின்னு. ஐயா நான் குற்றம் பண்ணல அப்படின்னு. உடனே நீதிபதி சொல்கிறேன், இல்லைப்பா அவரே குற்றம் பண்ணின்னு ஒத்துக்கிட்டாரு, ஒரே ஒரு பாட்டை மட்டும் கேட்டு நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறேன்னு சொல்கிற மாதிரி, காஷ்மீரனுடைய அன்றைய முதல்வராக பிரதமராக இருந்த ஷேக் அப்துல்லா அவர்கள் நாமினேட் பண்ண நாலு பேர், தே ரெக்கமெண்ட் டு கோபாலசாமி ஐயங்கார் ஐயா அவர்களுக்கு 306A. ஸோ 306A கொண்டு வந்தாச்சு. அது எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க. ஜவஹர்லால் நேருவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை, தர்ம சங்கடம் எல்லாம். அவர் கிளம்பி அமெரிக்கா போயிடுறார். த டே 306A வாஸ் டிபேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, பண்டிட் நேரு வாஸ் நாட் இன் தி கான்ஸ்டியூஷன். அமெரிக்கா பயணமாக போயிடுறாங்க. அப்போ அம்பேத்கர் ஐயா சொல்கிறாங்க, என்னுடைய எதிர்ப்பையும் தாண்டி இந்திய தேசத்திற்கு இதனால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் 306A லேட்டர் ஆர்டிகல் 370 அதை கொண்டு வர்றீங்க, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நான் இடம்பெற மாட்டேன் என்று உள்ளேயே அம்பேத்கர் ஐயா வரல. இன்னைக்கு ஆச்சரியம் பாருங்க, அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் எனக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 370 வில் கம் பேக், செப்பரேட் ஃப்ளாக் வில் கம் பேக். என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் வந்துடும். கூட்டணி ரெண்டு கட்சிகள் போட்டு சீட் ஷேரிங் முடிஞ்சாச்சு, பிரஸ் மீட் முடிஞ்சாச்சு, ஏன்னா எலெக்ஷன் மட்டும்தான் பாக்கி. இதை விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அவர் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர். அப்படி இருந்தும் அன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன, இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன, அன்னைக்கு எங்கே இருந்தோம் இன்னைக்கு எங்கே இருந்தோம் அப்படி. இதை நம்முடைய சந்ததியர்கள், நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய தலைவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ளணும். ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி என்ன நடந்துச்சு, எப்படி கொண்டு வந்தாங்க, எதற்காக HV அண்டேயா அவர்கள் 97 வயசில் அந்த புத்தகத்தை எழுத வேண்டிய கட்டாயம் அவருக்கு எதற்கு. அதுவும் நான் இதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன், இருந்தும் சொல்லுகின்றேன். கிருஷ்ணகண்டையா அங்கே இருக்கிறார், அவருடைய ஆற்றல் மிகுந்த மகன். இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று 8 மாதமாக முயற்சி செஞ்சேன் ஐயா, தலைவர்களுக்கெல்லாம் சொல்லணும். மத்திய அமைச்சர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும், வி ட்ரைட் ஆர் பெஸ்ட், டேட்டு வரும் ஏதோ ஒரு விதத்தில் கேன்சல் ஆயிரும், சில மனிதர்களை பிடிக்க போவோம், உங்கள் டேட்டு கிடைக்காது. உடனே ஹண்டேயா எனக்கு ஒரு கடைசியாக ஒரு கடிதம் எழுதினாங்க, ஐ வாண்ட் டு சீ த புக் பீயிங் ரிலீஸ்ட் பிஃபோர் ஐ டை அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த எனக்கு எழுதிய 157வது கடிதத்தில் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், நம்முடைய இந்த கடைசியாக வர்றேங்க ஸ்ரீகாந்தரனையும் தாயை பற்றி கடைசியாக பேசணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், ஐ வாண்ட் டு சீ த புக் ரிலீஸ்ட் பிஃபோர் ஐ டைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இதற்கு மேலேயும் நாம் வந்து தாமதப்படுத்தினா அது சரியாக இருக்காதுங்கண்ணா. அதனால் நமக்கு ஒரு தலைவரை அழைப்பதை விட பல தலைவர்கள் அழைப்போம். ஸோ பல துறையிலிருந்து அழைப்போம், எல்லோரும் விரட்டும் ஒரு மேடைக்கு என்று சொல்லி தான் இந்த மேடையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சேர்த்து இருக்கின்றோம், பூட்டி இருக்கின்றோம். எல்லோரும் டாக்டர் HV ஆண்டே ஐயாவுக்காக வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுக்கு. எல்லோரும் வந்திருக்கிறாங்க, வேறு வேறு சித்தாந்தங்கள் இருக்குங்க எல்லாருக்கும். அது நீதியரசர்கள் உங்களுக்கு தெரியும், தே ஆர் ஷார்ப் அஸ் அ ரேசர் எஜ், எந்த அரசியல் பக்கமும் வராதவங்க. இருந்தும் அவங்க இந்த டிஸ்டார்ஷன்ஸ் ஆஃப் இந்திரா காந்தி அம்மான்னு போட்ட ஒரு கவர் போட்டிருக்கக்கூடிய புத்தகத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்ம எவ்வளோ பாராட்டணும் பாருங்கள் அவங்க. அடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டிஸ்டார்ஷனை பற்றி ஒரே ஒரு கருத்தை நான் முன்னால் வைக்க விரும்புகிறேங்க. இதில் எத்தனையோ விஷயங்கள் நாம் பேசியிருந்தாலும் கூட மாபெரும் தவறு, மிகப்பெரிய தவறை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செஞ்சார். எதற்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுடைய எலெக்ஷன் ஏஜென்ட்னுடைய பெயர் யஷ்பால் கபூர். நானும் எலெக்ஷன் போட்டி போட்டிருக்கேன், எல்லாரும் எலெக்ஷன் போட்டி போட்டிருக்காங்க, எல்லாரும் மேடையின் மீது இருக்கும். எலெக்ஷன் ஏஜென்ட்டு, எலெக்ஷனுக்குள்ளே போகிறவங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாராச்சும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணால் தெரியும், அண்ணா அவங்க இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கக்கூடாது, அவங்க வந்து கட்சி நாமினியாக இருக்கக்கூடாது, எந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் ஏஜென்ட். ஆனால் இந்திரா காந்தி அம்மையாருடைய சீஃப் ஏஜென்ட்டே யஷ்பால் கபூர் வாஸ் அ OST இன் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னுடைய ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியை போடுறாங்க, சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட். நம்புவீங்களா, இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ், ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். அதன் பிறகு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஓவர் ஸ்பெண்டிங், ஐயா சொன்னாங்க ADM ஜபல்பூர் வெர்சஸ் சுக்லா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதே நேரத்தில் உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, ஹெபியஸ் கார்பஸுக்கும் ஒரு தீர்ப்பு பயங்கர பெரிய சர்ச்சைக்குள்ளாய், அது இன்னும் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். அது எல்லாம் காரணமாக அமர்ந்து எமர்ஜென்சிக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ அநியாய எமர்ஜென்சியில் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா, அதை ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்க. மீசா சட்டத்தில் கைது பண்ணுறாங்க, ஆனால் மீசா சட்டத்தை யாருமே கேட்கக்கூடாது என்பதற்காக 9th ஷெட்யூலில் கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க.
100,000 மேற்பட்ட 114,000 பேர் மீசா சட்டத்தில் கைது பண்ணாங்க. ஆனால் எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ தூக்கி 9 ஸ்கெடியூலில் போடும், ஜுடிஷியல் ஓவர்வியூவை கட் பண்ணு. எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா, ஃபேமிலி பிளானிங் ஒரு பக்கம் நடந்துச்சு. இதை பற்றி நான் முன்னாடி கூட ரங்கராஜ் பாண்டியன் இருக்கும்போது இன்னொரு நிகழ்வில் பேசணும். தே ஹண்டட் டவுன் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் ராஜஸ்தானில் ஒரு பேர் சொன்னேன். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக தீர்ப்பு வந்த பொழுது கோர்ட்டை எதிர்த்து ஒரு கூட்டம் போடணும் ராஜஸ்தான். அதற்கு பஸ் கொடுக்கல அப்படிங்கறக்காக ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய சேர்மன் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி தூக்கி வெளியே வீசினான். எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஒத்து வரவில்லை, தூக்குனான். இரண்டே ஆட்சிகள் மட்டும்தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக இருந்துச்சு. தமிழ்நாடு ஒன்று, பஞ்சாப் ஹரியானா, தூக்கி போடு ரெண்டையும், டிஸ்மிஸ் பண்ண 356. இதெல்லாம் தாண்டி இன்னொரு அட்டூழியம் பண்ணாங்க, தி எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்டை எந்த கோர்ட் ஆஃப் லாலையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஐயா அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க, 39வது அமெண்ட்மெண்ட். அப்படின்னா அந்த 4 பேரை எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரும் பிரைம் மினிஸ்டர் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சுக்கலாம், ஆனால் கோர்ட்டுக்கு போக முடியாது இந்த 4 பேர். அது எப்படி பாஸ் பண்ணாங்க தான் அல்டிமேட். இந்த 39வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லா மினிஸ்டர் HR கோகலே வியாழக்கிழமை அன்னைக்கு August 7, 1975 இந்தியன் கான்ஸ்டியூஷன் 39th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றாங்க. எங்கிங்க பார்லிமெண்ட்டு கொண்டு வர்றாங்க வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பில்லு பாஸ் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும், இது வந்து மாநிலத்தையும் மத்திய அரசையும் சார்ந்திருக்கக்கூடிய சட்டம், அப்படின்னால மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும். வியாழக்கிழமை கொண்டு வந்தாச்சு, வெள்ளிக்கிழமை பாஸ் பண்ணியாச்சு. சனிக்கிழமை சம்பந்தமே இல்லாமல் 17 மாநிலத்தில் சட்டப்பேரவை கூடுது. எல்லாம் சேர்ந்து 39th அமெண்ட்மெண்ட்டை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சனிக்கிழமை. யார் சொன்னாங்க, அட்வான்ஸ் நோட்டீஸ் யாருக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலை நல்லா வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போடுறான் 39th அமெண்ட்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 ஹை செக்யூரிட்டி இந்தியன் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அது பிரிண்ட் ஆகி வெளியே வருது 39th அமெண்ட்மெண்ட். ஏன் திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வருகின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக. வியாழக்கிழமை 39th அமெண்ட்மெண்ட், வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க, சனிக்கிழமை 14 சட்டப்பேரவைகள் கூடி அதை ஆமோதிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனாதிபதி கையெழுத்து போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பிரிண்டிங் ப்ரெஸ், ஹை செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லணும், சார் 39th அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, குட் பை சார், பை பைன்னு சுப்ரீம் கோர்ட்டிலே சொல்வதற்காக 4 நடந்த நாடக காட்சி. இது போல் பல விஷயங்கள் உள்ளே இருக்குங்க, அதை நீங்கள் படிக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அமெண்ட்மெண்ட் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை ஃபைட் எப்படி பண்ணி கொண்டு வந்தோம். அதனால் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், 1954 97 ஆர்டிகல் 356 106 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே நான் பேசுனது அரசியல் ஆயிரும், அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. வந்திருக்கக்கூடிய கண்ணியமான தலைவர்களுக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும். அதனால் இன்னைக்கு நடக்கிற இந்த கூத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதான் ஐயாவோட கேட்டேன், நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயாட்டன்னா, அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ரெட் கலர் புக்கை தூக்கிட்டு சுற்றுறாரு, என்னங்கன்னா நீங்கள் பிளாக் கலரோட வந்திருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் கருப்புக்கும் ஐயாவுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அவர் சொன்னாங்க, அதுக்கு இல்லைங்க, இந்த புக்கை திறந்து நான் காட்ட போகிறேன், இந்த புக்குடைய பெயிண்டிங்கை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் போய் பார்த்தீங்கன்னா எவ்ரி பேஜ் இஸ் மார்க்டு வித் ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங். அதில் அர்ஜுனன் இருக்கார், ராமர் இருக்கார், ராமருடைய பட்டாபிஷேகம் அந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அது எல்லாம் அந்தந்த ஆக்டுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு வந்திருப்பாங்க, அதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனே. அதை நிறைய பேர்த்துக்கு இளைஞர்களுக்கு தெரியாதுங்க, அதை காட்ட வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய புத்தகத்தை, கனமான புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவருக்கு எவ்வளவு வேள்வி இருக்கும் என்று யோசிப்பார். நடக்கக்கூடிய டிஸ்டார்ஷன் நான் எடுத்து பேசினா இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு. கடைசியாக இந்த நிகழ்வு இங்கே நடப்பது எவ்வளவு பொருத்தம்னு பாருங்க. இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது தமிழ் மொழி அகாடமி. மன்னிக்கவும், என்னுடைய படத்தை அண்ணன் இன்னைக்கு கேட்காம பெருசாக போட்டுவிட்டார். இதை ஆரம்பித்தது கிஆபி ஐயா அங்கே இருக்கிறார், விஸ்வநாதன் ஐயா ஆரம்பித்த அகாடமி, அவருடைய அகாடமி, அவருக்காக ஆரம்பிக்கப்பட்ட அகாடமி. அந்த அகாடமி இன்னைக்கு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹண்டி ஐயா அவர்களுக்கும் கிஆபி ஐயா அவர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய புத்தகத்தில் 205வது பக்கத்தில் ஒரு புகைப்படம் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க, முத்தமிழ் காவலர் ஐயா இருக்கிறாங்க, அக்கா மணிமேகலை அக்கா இங்கே இருக்கிறாங்க, அவருடைய மகள் கணவர் கைய கண்ணன் ஐயா இருக்கிறான். அதை ஒரு படத்தை அற்புதமாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க பாருங்க, அது எப்படி போட்டிங்களோ தெரில. எனக்கு இது போன்ற நிகழ்வு இவர்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ நெருக்கமான ஒரு மனிதர். இன்னைக்கு மகள் வழி பேரனா, மகள் வழி மகனாக முத்தமிழ் காவலர் ஐயாவுடைய பேரனாக இருக்கக்கூடிய
அருமை சகோதரர் ஸ்ரீகாந்த் அண்ணன் இங்க இருக்கிறார். முழுவதும் பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை இது போல் நடத்தணும். ஏன்னா இவங்ககிட்ட தேதி வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டங்க, எல்லாம் பிஸி பீப்புள். விஸ்வநாதன் ஐயா ஃபாரின்லேருந்து லேண்ட் ஆகிறாங்க, நேராக இங்கே வர்றாங்க. நீதியரசர்கள் இன்னைக்கு எல்லாருமே ஸ்பீக்கிங்கில் அதிகமாக இருக்கிறாங்க. அக்ராஸ் இந்தியா தேர் மோர் டிமாண்டட் ஃபார் தேர் ஸ்பீச். அவங்க தேதி ரெண்டு பேர்த்த வாங்கணும். ஆசீர்வாதம் ஆச்சரிய முந்தா நேற்று சாயந்தரம் இங்கேருந்து விமானத்தில் போனார், நேற்று நைட்டு மறுபடியும் இறக்கி விட்டு வந்துட்டோம். சந்தோஷம் ஐயாவுனுடைய வயது என்ன? இந்த மேடையின் மீது அமர்ந்து நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்டையும் தேதி வாங்கி ராதாகிருஷ்ணன் ஐயா இப்போ அதிகமாக வந்து அவருடைய கிராமத்து வீடுகளில் அமர்ந்து எழுத ஆரம்பித்து விட்டார். மறுபடியும் அவரும் தென் தமிழகத்திலேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே அன்னைக்கு எனக்கு தெரியும் இந்த ரெண்டு புக்கையும் காமிச்சிங்கன்னா அவர் வந்துருவார். நான் சொன்னேன் ரங்கராஜ் பாண்டே அண்ணா ட்ரிக்கே வந்து புக்கு சப்ஜெக்டை காட்டுங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் கன்வின்ஸ்லாம் பண்ண வேண்டாம். கான்ஸ்டியூஷன் சொல்லுங்கள், அம்பேத்கர் ஐயான்னு சொல்லுங்கள், அவர் ஓடி வந்துடுவார். ஏன்னா அவருடைய கருத்து முக்கியமான கருத்து, பதியப்பட வேண்டிய கருத்து. ஆனால் மூன்று முறை தேதி மாறியும் நேரம் கொடுத்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக முக்கியமாக இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகுபடுத்தி ஒரு அற்புதமான பூமாலையை போல் வடிவமைத்திருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள், ஹெச்வி ஹண்டேயா அவர்கள், இன்னும் நிறைய பெரிய கௌரவம் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அது வரும். தாமதமாக இருந்தாலும் கூட அது வந்து சேர வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு பெரிய கௌரவம் வர வேண்டும் என்பது இந்த கட்சியினுடைய தொண்டனாக என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த எல்லா பெரிய கௌரவத்திற்கும் முழு தகுதி இருக்கக்கூடிய மனிதர் நீங்கள். பிகாஸ் யூ பேர்ன். ஏதாச்சும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசிட்டாலும் அப்படியே ரத்தம் கொப்பளிச்சு கடிதம் எழுதுவாருங்க. ரத்தம் கொப்பளிச்சு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கை போட்டு அது ஒரு ரெட் கலர் இங்கில் அண்டர்லைன் பண்ணி அது ப்ளூ கலரில் அதுக்கு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து அப்படியே பிளாக் கலரில் எழுதுவார். அப்படியே பிளட் வில் பாயில். எனக்கு பயம் டெல்லியில் யாராச்சும் ஒருத்தர் பேசிட்டு போயிடுவாங்க, மிஸ் இந்தியாவில் கூட ரிசர்வேஷன் இல்லைன்னு. அது உடனே கோவப்பட்டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் என்ன, அம்பேத்கரை என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எழுதுவாங்களேன்னு தான் பாதி பயம் எனக்கு. அதனால் வி ஒன்லி விஷ் அண்ட் ப்ரே சார் தட் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். யூ ஆர் வெரி வெரி ப்ரீஷியஸ் டு அஸ். யூஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்பிரேஷன் சார். இங்கே வந்தீங்கன்னாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஏற்கனவே சொன்னது போல் டு நாட் கோ ஜென்ட்லி இன் டு த குட் நைட் என்பதற்கு நீங்கள் ஒரு இலக்கம். ஃபைட் ஃபைட் அண்ட் ஃபைட், ரேஜ் ரேஜ் அண்ட் ரேஜ், பேர்ன் பேர்ன் அண்ட் பேர்ன். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தத்துவம், உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு சான்று எங்களுக்கு. அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களையும் இந்த நேரத்தில் கிருஷ்ணகண்டையா தான் பேச போகிறாங்க, அவர் தான் நன்றியுரை சொல்ல வேண்டும். இருந்தும் என்னுடைய கடமை, நான் ஐயாவை பற்றி நான் சொல்லாமல் போனால் தவறாக போயிடும். அதனால் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்து இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக நான் வெக்கப்படுகின்றேன். நானும் இன்றைக்கி ஒரு அரசியல்வாதியாக மாற ஆரம்பித்து விட்டேன். நாய் பெயின் திட்டினா நாமளும் நாய் பெயின் திட்ட வேண்டியதாக இருக்கு. அதுக்காக நான் அரசியலுக்கு வரல. பல நேரத்தில் நானே வீட்டில் போய் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லுவேன், எதுக்கு வந்தோம், என்ன வேலை எனக்கு செஞ்சிட்ருக்கோம் பாருங்க. இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் இந்த கேள்வி கேட்டாங்க, இந்த பதில் சொன்னேன் அப்படின்னு. காரணம், பொலிட்டிக்கல் டிஸ்போஸ் ஹஸ் கான் டு தி கட்டர். ஆனால் படித்த அரசியல்வாதிகள் நிறையா வந்து நீங்கள் டிஸ்கோர்ஸையே எலிவேட் பண்ணணும் ஐயா. ஒரு பொலிட்டிக்கல் டிபேட், ஒரு டிவி டிபேட், ஒரு டிஸ்கஷன், ஆதாரப்பூர்வமாக அறிவுபூர்வமாக சான்றுகளோடு வித் டேட்டா வித் எவிடன்ஸ் என்ன நடக்குது. அதனால தான் நான் மறுபடியும் படிக்க போகிறேன். எல்லாம் யார் அண்ணன் இதுக்கு படிக்க போகிறார். ஒன்று, நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஐ ஆல்வேஸ் பிலீவ் எ பொலிட்டீஷியன் ஷுட் ஹவ் பெட்டர் பிரெயின்ஸ் தென் த பெஸ்ட் சிவில் சர்வெண்ட் ஆஃப் தட் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். எப்பொழுது ஒரு அரசியல்வாதியாக ஒரு மாநிலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் சிவில் சர்வெண்ட்டை விட நம்ம மைண்டு ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மக்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் நானும் அச்சுவி அண்டைய வழியில், மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் வழியில், படிப்புக்கு முக்கியத்துவம் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய மனிதன், படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதன், நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இளையவர்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி விஐடி ஐயா செல்வம் வந்திருக்கின்றார்கள்.